அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செவன் உமன் அண்ட் மேடர் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரீட்டை படத்தோட கதை கூட போயிடுறேன். படத்தோட ஆரம்பத்தை வந்து, ஆறு பொண்ணுங்க வந்து ஒரு வீட்டில் வந்துருக்காங்க. அது யாரா, பாட்டி, அப்புறம் அவளோட மருமக, அந்த மருமகனோட தங்கச்சி, அவளோட ரெண்டு பொண்ணுங்க, அப்புறம் ஒரு வேலைக்காரி, எல்லோரும் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து அந்த வீட்டு குடும்பம் தலைவர் இருப்பாங்கன்னா, அந்த பாட்டியோட அம்மா பையன் அவனை வந்து எழுப்புறதுக்காண்டி வந்து வேலைக்காரி போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. ரூமை திறந்தோடனே வந்து ஷாக் ஆகிட்டு வெளியே வர்றான். ஏன்னு பார்த்தா வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் முதுகில் வந்து பெரிய கத்தி வந்து குத்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து இவட யார் கொலை பண்ணியிருப்பாங்க, வீட்டு கூடையே தான் வந்து யாரோ திருடா இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ வேலைக்காரி சொல்கிறாங்க, யாராவது புதுசாக வந்திருந்தால் வந்து வெளியே நாய் இருக்குது, அது வந்து குழைச்சிட்ருக்கோம், ஆனால் அந்த நாய் வந்து குடைக்கவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ள ரெண்டு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறான். ஆனால் வந்து அங்கே லைன் வந்து கட் ஆகிருக்கு, டெலிஃபோன் லைன் வந்து கட் ஆகிருக்கு. உடனே வந்து திருடா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, என் பேரை வந்து நிறையா ஷேர்ஸ் இருக்குது, அதை வந்து அவன் கேட்டான், நான் வந்து கொடுக்கல, அப்புறம் அந்த கோபத்தில் வந்து அவன் வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். நீ கூட கொண்டு இருக்கலாம், ஷேர்ஸ் தர மாட்டேன் சொல்லிட்டு அப்படின்னு வந்து அங்கே உள்ளவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்காங்க கூட்டுறதுக்கு. அப்புறம் வந்து இறந்து பண்ணுற அவரோட ரவர் ஒருத்தர் இருக்கார், வெர்னிக்கான்னு, அவளையும் வந்து ஃபோன் பண்ணி வந்து வர சொல்லிடுறாங்க. இவளும் கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மேலே வந்து சந்தேகமாகவே இருக்குது. பாட்டி பாய் வந்து தன்னோடய ஷேரோட டாக்குமெண்ட்டை போய் பார்க்குறாங்க. அந்த கட்டுக்கு மேலே தான் அவங்க வச்சுருப்பாங்க, அதை வந்து காணும். உடனே வந்து இங்கே உள்ளவங்க யாரோ தான் திருட்டாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சந்தேகப்படுவாங்க. இப்படியே போயிட்டுருக்க வந்து அங்கே இருக்க ரெண்டாவது பொண்ணு வந்து எந்திச்சி வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சிருக்க, உண்மையை பற்றி தெரிஞ்சிக்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து அப்போவும் நானும் போட்ட ட்ராமா, அவர் இன்னும் சாகிட உயிரோடு தான் இருக்கார், எல்லோரும் அவரை பற்றி இறந்ததுக்கப்புறம் வந்து அவர் மனசை என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி தெரிஞ்சிக்க தான், அதுக்கப்புறம் வந்து அவரோட சொத்தை வந்து எழுதி வைக்கிறதுக்காண்டி தான் வந்து அவர் இப்படி ட்ராமா போட்டார், அவர் இன்னும் சாகடையாரும் கூட தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொன்னேன். என்னது சாகடையா, இப்போ நாங்களே போய் கொள்றோம்னு சொல்லிட்டு இந்த ஆறு பொண்ணுங்களை வந்து கதை தோண்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா வந்து அவரை வந்து காணும். உடனே வந்து எடுத்து பால்கனி வழியாக போய் பார்க்குறாங்க. அவர் வந்து மேலே வந்து கீழே வந்து இருக்கார், கீழே வந்து இறந்துட்டார். உடனே வந்து போலீஸ்காரங்க வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அவர் பால்கனியில் இருந்தார், தெரியாமல் வந்து கீழே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க போலீஸ்காரன்ட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டா பொண்ணுகிட்டையும் வந்து சொல்கிறாங்க, எக்காரந்த கொண்டு ஆம்பளைங்க வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, அவங்க எப்போ வந்தால் மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, நம்ம தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அவளுக்கு வந்து அட்வைஸ் தராங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடித்து, நன்றி.